Hello friends, welcome back to Anitha Jagan's Kitchen. இன்னைக்கு நம்ம நம்மளுடைய டிஷஸ் எல்லாம் வாஷ் பண்ற டிஷ்வாஷரை தான் எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க. இப்போ எப்படி நம்ம வாஷிங் மெஷினை ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க டிஷ்வாஷரையும் நம்ம ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் க்ளீன் பண்ணணும். ஏன்னாக்கா நீங்கள் தினமும் அட்லீஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் ஆகுது நீங்கள் டிஷ்வாஷர் ரன் பண்ண விட்டீங்க அப்படின்னாக்கா அதில் பில்ட் ஆகிற அந்த மோல்டு, மைல்டியூ, டர்ட், அப்புறம் ஃபுட் பார்ட்டிகல்ஸோட ரெசிடியூ எல்லாம் அந்த ஃபில்டரில் போய் தேங்கியிருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணால் தான் நம்ம மெஷின் வந்து ரொம்ப நாள் யூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அதில் போய் அடைச்சிக்காமல் க்ளீனாக வச்சுக்கலாம். இப்போது நாம் முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க கீழே இருக்க அந்த பாட்டம் ட்ராயரை எடுத்துடலாம். இப்போ பாட்டம் ரேக் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து அந்த வாட்டர் ஸ்ப்ரே ஆம் இருக்கும், அதையும் நீங்கள் புல் பண்ணிங்க அப்படின்னாக்க மேலே இழுத்தீங்கன்னா அது வந்துடும். இப்போ எடுத்துகிட்ட பிறகு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வந்து இந்த ட்விஸ்ட் பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா அதுவும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபுட் ரெசிடியூஸ் இருக்குது இதில், அதுக்கப்புறமா கிரீஸ் அண்ட் கிரைம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம அப்பப்போ இதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனாக்கா அது பில்டப் ஆகிட்டே இருந்து அப்புறம் ஃபுல்லாக அடைச்சிடும். அதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த ஸ்ப்ரே ஆம்ஸையும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி கீழே புல் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதுவும் ரிமூவ் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டு சிங்கில் ஒரு வார்ம் சோப்பி வாட்டரில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நல்லா சோப் பண்ண விடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மல் டிஷ் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதையே நீங்கள் போதும், அதையே நீங்கள் இதில் போட்டு வார்ம் வாட்டரில் போட்டு பாருங்கள் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் இது வந்து த்ரீ மந்த்ஸ் க்ளீன் பண்ணாதது எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் இன் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா இதெல்லாம் பில்டப் ஆகாமல் இருக்கும், அப்போ தான் நம்ம மிஷினும் ரொம்ப நாள் நிடிச்சு வரும். இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே ஆர்ம்ஸில் வந்து ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற இடத்துலலாம் நல்லா ப்ரஷ்ஷை போட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்னர் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சிலிண்டரையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதை நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிளேட்டையும் நீங்கள் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்ட் பார்ட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுடுங்க. நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த டிஷ் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணியே நம்ம எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது வாஷ் பண்ணிட்ட பிறகு தண்ணியில் நல்லா அலசிட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ண விட்டுடுங்க. உங்ககிட்ட என்ன மல்டிபர்பஸ் கிளீனர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு எம்டி ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சோண்டு டிஷ் வாஷிங் லிக்விட் அப்புறம் தண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிஷ் வாஷரோட ஃப்ரேம், அதுக்கப்புறம் டோர்ஸு, அப்புறம் அந்த ரப்பர் சீல்ஸ்லாம் இருக்கும் சைடில், ஸோ அங்கே எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மோல்டெல்லாம் எங்கெங்கே இருக்கோ அதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷ்ஷை வச்சு எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்ட பிறகு உங்ககிட்ட என்ன துணி இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுறேன், அது வந்து நல்லா சூப்பராக அந்த டர்ட்டெல்லாம் நல்லா எடுத்துரும். ஸோ அதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கேப்சூல் போடுற கம்பார்ட்மெண்ட், அப்புறம் ரெயின் சேட் போடுற கம்பார்ட்மெண்ட், அது எல்லாத்தையும் நல்லாமே தொடச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மெயினாக இந்த ரப்பர் சீல்ஸ்க்கு நடுவில் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிஷ்வாஷருக்கு அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோஸ்ட்லி நம்ம க்ளீன் பண்ணவே மாட்டோம், கேர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த இடத்துலலாம் கூட நீங்கள் அந்த ஸ்ப்ரே வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி ஃபுல் அவுட்டரையும் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சால்ட் கம்பார்ட்மெண்ட் லிட்டையும் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள், க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிஷ்வாஷர் வந்து ஆன் பண்ணி பாருங்கள், உங்களுடைய சால்ட் வந்து கம்மியாக இருக்கா இல்லையா அது சொல்லும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய டிஷ்வாஷரில் இப்போ சால்ட் வந்து கம்மியாக இருக்குன்றதுனால அந்த ரெட் லைட் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நான் இப்போ வந்து சால்ட் வந்து இப்போ நான் டாப்அப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதை தான் நான் இங்கே பண்ணுறேன், இப்போ சால்ட்டுக்கு டாப்அப் பண்ணியாச்சு.
இப்போ salt add பண்ணிட்ட பிறகு நம்ம என்னென்ன filters எல்லாம் நம்ம remove பண்ணமோ எல்லாத்தையும் நம்ம assemble பண்ணிட்டு திருப்பி அந்த இடத்துல நம்ம போட்டுற போறோம். இப்போ அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் நம்ம அங்கே வச்சுட்ட பிறகு அந்த ஃபில்டரை வந்து நீங்கள் கொஞ்சோண்டு ட்விஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஏரவும் மீட் ஆகும். அப்போ வந்து அந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கீழே இருக்க அந்த ஸ்ப்ரே ஆர்ம்ஸும் மேலே இருக்க ஸ்ப்ரே ஆர்ம்ஸும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் மேலே இருக்க வாட்டர் ஸ்ப்ரேயர் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது சுற்றி பாருங்கள், அது வந்து கரெக்டாக கீழே விழாமல் இருக்கான்ட்டு. ஸோ அந்த லாக்கிங் சிஸ்டம்லாம் கரெக்டாக லாக் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்கள் ரின்ஸ் எய்டு வந்து டாப் அப் பண்ணணும் அப்படின்னாக்கா அதையும் நீங்கள் டாப் அப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா டிஷ்வாஷர் கிளீனிங் லிக்விடுன்னு கிடைக்குதுங்க, அது வந்து இந்த மேலே இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிடில் ரேக்கில் வச்சுட்டு அப்சைட் டவுனில் வச்சு ஹாட் எம்டி சைக்கிளில் நான் ரன் பண்ண போகிறேன். இது இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், வினிகரை வந்து மிடில் ரேக்கில் வச்சுட்டு பைகார்பனேட்ஸோட கீழே ஃபுல்லாக தூவிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து ஹாட் சைக்கிளில் ரன் பண்ணலாம். இப்படி பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த நம்மளுடைய டிஷ்வாஷர் வந்து ஃபுல் டீஸ்கேல் ஆகிட்டு நல்லா ஃப்ரெஷன் பண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி டிஷ்வாஷரை ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் ஆகுது நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்க நல்லா டீஸ்கேல் ஆகிட்டு பாக்டீரியாஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிரீஸ் எல்லாம் பில்டப் ஆகாமல் அப்பப்போ நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே வந்தால் சூப்பராக ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும். இப்போ பாருங்கள் அந்த லிக்விட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுச்சு. இந்த மாதிரி டிஷ்வாஷர் ரெஃப்ரெஷ்னர் கூட கடையில் கிடைக்குதுங்க, இது வந்து நீங்கள் மிடில் ரேக்கில் மாட்டி விட்டுடலாம். எப்போவுமே நீங்கள் வந்து எவ்ரி சைக்கிள் ரன் பண்ணிட்ட பிறகு இதை வந்து நீங்கள் நடுவில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா நம்முடைய டிஷ்வாஷர் வந்து இந்த டேம் ஸ்மெல் இல்லாமல் நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஃப்ரெஷ் ஸ்மெல் எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Thank you for watching.